Hello friends, welcome to Dharni Christian's Easy Diet. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்நாக்ஸை பற்றி. இப்போ 4 மணி இல்லை 6 மணி ஆனால் ஜென்ரலாக எங்ககிட்ட வரவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த டைமில் தான் எங்களால் பசியை அடக்கவே முடியல, நாங்கள் என்னெல்லாமோ சாப்பிட்டுடுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, கட்லெட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காமன். இல்லை சிப்ஸு, 1/4 கிலோ சிப்ஸ் வாங்கி அதை முடிச்சிடுறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இப்போ வந்துட்டே இருக்குது. இல்லை பிஸ்கெட்ஸ் கூட வாங்கி 1 பேக்கெட் பிஸ்கெட்டை சாப்பிட்டுடுறாங்க, அதுவும் க்ரீம் பிஸ்கெட் வாங்கி இதில் 5 6 தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுறாங்க. இப்போ கேலரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எம்டி கேலரிஸ் ஜாஸ்தி ஆகுது, இதில் ஃபேட் கேலரிஸும் ஜாஸ்தி ஆகுது, அதாவது கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அண்ட் அதை தவிர மைதா ஐட்டம்ஸ், இதை தவிர பேக்கரி ஐட்டம்ஸ், ஒரு பேஸ்ட்ரி, கேக்கு, பஃப்பு, பன்னு இந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இல்லை நாங்கள் சாண்ட்விச் தான் சாப்பிட்றவங்க, அதுவும் வெஜிடபிள் சாண்ட்விச் தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த வெஜிடபிள் சாண்ட்விச்சில் வைக்கிறது 3 பீஸ் வந்து வெள்ளரிக்கா, 1 பீஸ் தக்காளி, இந்த மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு. பட் இதில் என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல விதமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200-300 கேலரிஸ் ஒரு நாளைக்கு அண்ட் எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, இதனால் அதுவும் ஃப்ரைட் ஐட்டம் இல்லை பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டா வெயிட் மாத்திரம் இல்லாத அதோட கூட சுகரும் ஏறுது, சில பேருக்கு இந்த மாதிரி பேட் கொலஸ்ட்ராலும் ஏறுது. ஸோ என்ன தான் இப்போ சாப்பிட்லாங்க, எங்களுக்கு 4 o'clock 6 o'clock ஏதாவது ஒரு ஸ்நாக் வேணுமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஐடியாஸ் அப்படின்னு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம். ஏன்னா இதில் 50% ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் இது வந்து நல்லாவே கரக்கரன்னு இருக்கிற விஷயம். அதே மாதிரி வாரத்தில் 1 தடவை வேணால் 1/2 கப்பு வந்து வறுத்த கிரவுண்ட்நட் சாப்பிட்லாம், பட் மற்ற நாள்லாம் பொட்டுக்கடலை சாப்பிட்லாம். வெறும் பொட்டுக்கடலை எங்களுக்கு பிடிக்காதுங்க, நாங்கள் சிக்கி மாதிரி தான் சாப்பிடுவோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கேலரி ஏறும். அதுக்கு பதில் பொட்டுக்கடலையில் நீங்கள் டயபெட்டிஸ் இல்லை உங்களுக்குன்னா கொஞ்சமாக வந்து வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ சிக்கின்னு போயிட்டிங்கன்னா அந்த வெல்லம் ஜாஸ்தி ஆகிடும், சில சிக்கியில் சக்கரை தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி பொரி இருக்குது, யாருக்கு பிளட் ப்ரெஷர் இல்லையோ இவங்க அரிசி பொரியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை அவங்களால முடியும் அப்படின்னா ஒரு சாட் கடை பக்கத்தில் இருக்குன்னா அங்கேருந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் அதை மாத்திரம் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க அதை கொடுக்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க, நீங்கள் அதே அமௌண்ட் ஒரு பேல் பொரி எதுக்காவது பே பண்ணிங்கன்னா இந்த ஐட்டம் மாத்திரம் எங்களுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுப்பாங்க. இப்போ எந்த சாட் கடை போனாலும் சென்னாவை வேக வச்சு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறந்தான் அதை போட்டு ஒரு கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வேக வச்ச சன்னா கூட நீங்கள் அந்த அரிசி பொரியில் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது பேல்பூரி மாதிரி அந்த சட்னி எல்லாம் வந்துடும், ஆனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ யாருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கோ இவங்க வந்து அரிசி பொரிக்கு பதில் நெல் பொரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெல் பொரி வந்து உங்களுக்கு உப்பு இல்லாத வரும், ஸோ இந்த சட்னிலாம் நம்ம எடுத்துக்கிறதே இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த நெல் பொரியில் உப்பு இல்லாட்டா கூட அந்த சட்னியில் இருக்கிற உப்பு நம்மளுக்கு போகும், இதுலேயே கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டி ஆகிடும். இல்லை வெறும் நெல் பொரி வீட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்மளுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை போட்டு நம்ம ஒரு டப்பாவில் வச்சுட்டோம்னா இதை சாப்பிடலாம். பட் இது வந்து இந்த 4 o'clock இல்லை 6 o'clock 1 கப்பு சாப்பிட்டா போகும், இது டப்பா பக்கத்தில் இருக்குன்னு நாள்தோறும் சாப்பிடக்கூடாது, அதுவும் நல்லது கிடையாது. மற்ற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து சுண்டல், எங்கே இப்போ எல்லா இடத்துலையுமே சுண்டல் விற்கிறாங்க, வெறும் சுண்டல் வாங்கி சாப்பிடலாம். இது டெய்லி சன்னா இல்லை அந்த மாதிரி சுண்டல் சாப்பிட முடியாது, காரமணி இது எப்போது வாரத்தில் 2 தடவை சாப்பிட்லாம், மற்ற நான் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம். இல்லைங்க எங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸுக்கு பதில் என்ன வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ஏன்னா பேக்கரி ஐட்டம்ஸ்னு போனாலே உடனே கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆகிடும், அதில் மைதா மிக்ஸ் ஆகிடும். அண்ட் வேணா நீங்கள் சுட்டப்பலாம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஏன்னா டைரெக்டாக பிஸ்கெட்டுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா கோதுமை பிஸ்கெட் இருந்தால் கூட அதில் மிக்ஸ் மைதா இருக்குது, அதில் பேக்கிங் பவுடர் இருக்குது, அதில் போடுற அந்த கொழுப்பு சத்து வந்து வெண்ணெயா இல்லை பாம் ஆயிலா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்கெட்ஸ் ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க, அதனால டவுட் வருது. இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் கட் பண்ணி சாப்பிடலாம், இது கூட ஒரு சூப்பர் ஸ்நாக்குங்க. கொய்யாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்பாயாவை வாங்கி கட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை நாலஞ்சு பேர் சேர்ந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு ஸ்டெப் towards a very healthy life. Thank you viewers. Please like, share and subscribe our channel.